அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனகணமன இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்ட்ரைட்டாக வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தை வந்து நைட் மாதிரி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காரு. அவர் முன்னாடி ஒரு டாரி போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் எழுந்து பார்க்குறாரு. முன்னாடி அவருக்கு முன்னாடி யாரோ ஒரு நாலு பேர் வந்து ஏதோ ஒரு பாடியை போட்டு வந்து எரிச்சிட்ருக்காங்க. அதோட சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து சிஎம்க்கு வந்து இது மாதிரி வந்து நியூஸ் வருது. இது மாதிரி வந்து ரோட்டில் ஒரு காலேஜு ப்ரொஃபஸரோட பாடி வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. சிஎம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவரோட பேரனுக்கு பேத்திக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவங்க எந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்களோ அந்த காலேஜோட பசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ரேப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய வருது. இப்போ வந்து காலேஜில் எல்லோரும் கூப்பிட்டு வந்து இரங்கல் செய்தி துக்க அனுசரணை பண்ணுவாங்களா, அப்போ வந்து அனுசரணை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ காலேஜ் ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து சொல்கிறாரு, இது பத்தோட ஒரு கேஸு, இதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, இவங்க போனால் நாளைக்கு வேறு யாராவது வருவாங்க அப்படின்னு வந்து சும்மா திமுறாக வந்து சொல்லிட்டுருக்காரு. அவர் அந்த பொண்ணு இறந்ததை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல். உடனே அந்த காலேஜோட ப்ரெசிடென்ட் இருப்பாங்களே ஒரு பொண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வேறு யாரும் கிடையாது, நமக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுத்தவங்க, நமக்கெல்லாம் வந்து மோட்டிவேஷனாக இருந்தவங்க, அவங்க வந்து நம்மள ஒரு ஆள், நீங்கள் யாரெல்லாம் வரீங்களோ இல்லையோ ஆனால் வந்து நான் வந்து போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க போகிறத பார்த்து அந்த காலேஜோட மற்ற ஸ்டூடெண்ட்டு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே போலீஸ் அனுப்பி வந்து அந்த கூட்டத்தை வந்து கலைக்கிறாங்க. போலீஸை மட்டும் இல்லை, வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து சில ரவுடிங்கெல்லாம் இருப்பாங்களே கட்சியில், அவங்களிடம் அனுப்பி வந்து அந்த கூட்டத்தை வந்து கலைக்க பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வந்து சமாடி, அந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சமாடி. அந்த பொண்ணு வந்து அடி வாங்கும் போது வந்து இது மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டுறாங்க. இது மாதிரி வந்து எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் காண்டி வந்து நாங்கள் போராடுறோம், ஆனால் அந்த போலீஸ் இது மாதிரி வந்து அராஜகம் பண்ணுறது, நீதிக்கே இங்கே யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து போட்டுறாங்க. அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுது சோசியல் மீடியாவில். உடனே அந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற காலேஜ் பசங்களாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. மற்ற காலேஜ் பசங்களாம் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இது வந்து அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரேக்கிங் நியூஸாக வேறு ஆயிடுது. உடனே சிஎம் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு லிஸ்ட்டு கேட்டேன் நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து இவர்கிட்ட வந்து தராங்க. இவரே அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அதில் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறாரு இந்த கேஸை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறன்னா வந்து தன் பையனுக்காண்டி காலேஜ் ஸ்கூலில் வந்து டீச்சர்கிட்ட வந்து அட்மிஷன் வந்து கேட்டுட்ருக்காரு. ஒய்ஃப் போனதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் இல்லை, என்னால் வந்து வேலை நினைஞ்சிட்ருக்க முடியுது, அதனால் வந்து இவனை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு போனோடனே வந்து இவருக்கு வந்து ஃபோன் வருது சிஎம்டேந்து. உடனே இவர் வந்து சார்ஜ் ஏற்றுக்கிறார். சார்ஜ் ஏற்று அந்த போராட்டம் பண்ண பசங்கள்கிட்ட போய் பேசுகிறாரு, இது மாதிரி வந்து இங்கே என்னை விட்டால் தான் வந்து நான் வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போலீஸ். இந்த போலீஸ் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் லீகல் ஆக்ஷன் தான் பார்த்தோன்னே அப்படி போட்டு அடித்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு நம்புங்க, யாரையா நம்பணும்ல, இப்படி நம்பாமல் இருந்தால் எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து இவரை வந்து உள்ளே விட்டுறாங்க. இவரும் உள்ளே போய் வந்து அடிப்பட்டவங்க எல்லார்ட்டையும் வந்து விசாரிக்கிறாரு. முக்கியமாக வந்து அந்த காலேஜ் டீடர்ட்டை வந்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது அந்த ப்ரொஃபஸர். உடனே வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்து டெய்லி வந்து நேஷனல் இஷ்யூனால் வந்து இவர் வந்து சீக்கிரமாக முடியுங்க அப்படின்னு சொல்லி மேலே வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. உடனே இந்த நியூஸை பார்த்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுட்டு அவர் வந்து வராரு. வந்து வந்து இது மாதிரி சொல்கிறார், நான் வந்து இது மாதிரி வந்து அன்றைக்கி ஹைவேல வந்து இது மாதிரி வந்து பார்த்தேன், என் கண் முன்னாடி தான் வந்து அந்த நாலு பேர் வந்து இது மாதிரி வந்து எரிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த வண்டி என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆ, அது ஒரு பிளாக் டிசைர் வண்டி அப்படின்றாங்க. உடனே சிசிடிவி கேமராலாம் வச்சு அந்த பிளாக் டிசைர் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிடிச்சோடனே வந்து ஒரு 15-20 அக்யூஸ்டெலாம் வந்து அவர்கிட்ட வந்து காட்டுறாங்க. அதை காட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு 4 அக்யூஸ்ட்டை வந்து அவர் வந்து அடையாளம் காட்டுறாரு. உடனே இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த 4 அக்யூஸ்ட்டை வந்து பிடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இவங்க மேலே வந்து நிறையா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் வரும் சார், இங்கே உங்களுக்கு மேலே எந்த கேஸ் போட்டாலும் வந்து 2-3 மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஜூனியர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து கேட்காம வந்து அந்த 4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த விஷயம் வந்து மீடியாலேயும் லீக் ஆகுது. உடனே இந்த போலீஸ்கார் வந்து ஜூனியர் தந்துட்டார், இப்போ நான் டிஜிபி வந்து ஃபோன் பண்ணுறாரு, நான் என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அந்த 4 பேரையும் வந்து விசாரிக்கிறார். இவர் விசாரிக்கும் போது என்னன்னா வந்து நீங்கள் என்ன கேஸ் வேணால் போட்டுக்கோங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் 3 மாதத்தை வெளியே வந்துடுவோம் அப்படின்னு வந்து 4 பேர் வந்து திமிராக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறமா வந்து இவருக்கு வந்து ஃபோன் வருது, உங்களை இந்த கேஸ்லேருந்து ரெடி பண்ணுறோம், நீங்கள் இந்த 4 பேரையும் வந்து பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் என்ன சார் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு கோர்ட்டை கூட இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை, நீங்கள் என்னென்ன விட சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இவர் கூட இருக்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறேன், அந்த 4 பேரையும் ஷிஃப்ட் பண்ணணுமா, மாற்றி கொண்டு போங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறார், சார் ஐயர் ஆஃபீஸர் சொல்கிறபடியே கேட்டுருங்க, நீ அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் நீதி நிலைநாட்டுறேன் நியாயத்தை நிலைநாட்டுறேன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறார். உடனே அந்த நாலு பேரையும் வண்டியில் எடுத்துகிட்டு ஒரு ஜீப் வழியாக வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது முன்னாடியோட போகிற ஜீப்பிட்ட வந்து இவர் வந்து சொல்கிறார், நீங்கள் போயிட்டே இருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஒரு காட்டுக்கூட பக்கம் போகிறாரு. காட்டுக்கூட போனே வந்து துப்பாக்கி எடுத்து அந்த நாலு பேரையும் வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாரு இவர். அப்புறம் வந்து அந்த கான்ஸ்டபிள் சொன்னார், அவரையும் வந்து ரைட்டாக வந்து சுட்டுடுறாரு. சுட்டதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து சுட முயற்சி பண்ணால் அதனால தான் வந்து நாலு பேரை வந்து என்கவுண்டர் பண்ணேன்னு சொல்லி இவர் வந்து மீடியாவில் தான் சொல்ல ஆரம்பிச்சிடறார். இந்த நியூஸ் வந்து வைரட ஆரம்பிச்சிட்டு வந்து நீதி கிடச்சிச்சு, அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சிச்சு அப்படின்னு வந்து மீடியா ஃபுல்லாக வந்து ரொம்ப பாப்புலராக எடுத்து இவரையும் வந்து எல்லாரையும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவர் அப்புறம் வந்து போலீஸ்காரங்க எல்லாரையும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மொத்த மீடியா, மக்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து இவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து கவலைப்படாதீங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்னு சொல்லி ஸ்டூடெண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் மனித ஆணையம் இருக்குல்ல, அது வந்து இவர் மேலே வந்து கேஸ் போட்டுருது. அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இதுக்கு வந்தோடனே மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அந்த பொண்ணோட அம்மா, தங்கச்சி, மற்ற மக்கள் எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால வந்து அவர் சார்பாக வந்து பகுதி ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் வந்து ஆஜராகிறாரு. இந்த பக்கம் வந்து அவரை எடுத்து வந்து ஒருத்தர் வந்து ஆஜராகிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க நாலு பேர், இதுக்கு வந்து தண்டனை வந்து சரியான தண்டனை தான் வந்து போலீஸ்காரங்க கொடுத்துருக்கு, இது இந்த கேஸ் வந்து தேவையில்லாத கேஸ் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வாதாடுற வக்கீல் யாருன்னு பார்த்தா நம்ம பிருத்திவிராஜ். அவர் வந்து ஒரு வயசான பொண்ணை வந்து கூட்டியாந்து வந்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு, இந்த அம்மாவோட பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு பாத்திரம் தேய்ச்சி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வேலைக்கு போயும்போது தான் அந்த வீட்டு முதலாளி வந்து கை காமிச்சிட்டான், கை வச்சுட்டான் அந்த பொண்ணு மேலே, அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு சாதாரணமாக இறந்து போல அவரை ஹிட் அண்ட் ரன் கேஸில் போட்டு அடித்து தூக்கிட்டாங்க, ஃபேக் நம்பர் பிளேட்டை வச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேஸு கூட நீங்கள் தானே வாதாடுனீங்க அப்படின்னு வந்து அந்த பக்கம் வாதாடின பிருத்திவிராஜ் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து அவங்க அம்மாவும் அந்த பொண்ணோட அம்மாவும் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது வந்து அந்த பிருத்திவிராஜ்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நாலு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துறாங்க, நீங்கள் ஏன் இப்படி தண்டனை கொடுக்குற தண்டனை கொடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரை உங்கள் பொண்ணை வந்து ரேப் பண்ணி எரிச்சதை அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்கல, ஆனால் மீடியா மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பிருத்திவிராஜ் வந்து சொல்கிறாரு, மீடியா என்ன காட்டுறன்னு நினைக்குதோ அதை தான் நம்ம பார்க்குறோம், மீடியா சொல்கிறது தான் உண்மையாக இருக்கா இல்லை உண்மையாக தான் மீடியா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜ் வந்து நல்லா கிராஸ் கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்காரு. உடனே வந்து அந்த நாலு பேர் கொண்டாந்து எரிச்சதை பார்த்தோன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சோடனே வந்து சொல்கிறாரு, நீங்கள் நாலு பேர் வந்து அந்த பொண்ணோட பாடியை தூக்கி இறக்குனாங்க, அப்போ கார் ஓட்டினது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார் ஓட்டினதா அப்படின்னு சொன்னோடனே வந்து அவனுக்கு இப்போ சந்தேகம் ஆயிடுச்சு, கார் வேறு ஒருத்தங்க ஓட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகம் ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து பிருத்திவிராஜ் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா வந்து அந்த இவங்க படிச்சுட்டு இருந்தாங்களே அந்த காலேஜில் வந்து ஒரு லோ கிளாஸ்ட் பொண்ணு வந்து ஒருத்தி இருப்பாள், அவள் வந்து கோல்டு மெடலிஸ்ட், அந்த காலேஜில் வந்து அந்த காலேஜில் லோ கிளாஸ்ட் பொண்ணு ஒருத்தி வந்து பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன், அவங்க பிஹெச்டி ஒருத்தர் பாடுற கார்டியன் மாதிரி ஒருத்தர் ப்ரொஃபஸர் பாடுற, அவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காண்டி வந்து அவரோட ப்ராஜெக்ட் கொண்டு போய் காட்டுறான், அவர் வந்து சைன் பண்ண மாட்டேங்கிறார். ஒன்று மாதிரி லோ கிளாஸ்ட் ஆளெல்லாம் வந்து இப்போ டாக்டர் முடிச்சுட்டா அப்புறம் எங்களை மாதிரி ஐகாஸ்ட்லாம் எங்கே போகிறது, இன்னும் உங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நீயும் வேலை தான் செய்யணும், இது மாதிரி வந்து பிஹெச்டி தான் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேவலமாகப்படுத்தி விட்டுறாரு. நீ யார்கிட்ட போனாலும் வந்து எங்கிட்ட சைன் வாங்கினா தான் வந்து நீ டாக்டர் முடிச்சதாக அர்த்தம், அது வரை நீ டாக்டர் முடிச்சதாக எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் வந்து மனசு உடஞ்சி வந்து தூக்குமாட்டி செத்துடுறான். ஆனால் அந்த பொண்ணை வந்து கடைசியாக பார்த்தது யாருன்னா வந்து அந்த ப்ரொஃபஸர் இறந்ததா நாலு பேர் மர்டர் பண்ணி கொண்டாங்களே அவர் தான். இன்னும் அந்த ப்ரொஃபஸர் அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் அந்த பொண்ணு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட தீசஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து சாகரத்துக்கு முன்னாடி வந்து நான் சாகரத்துக்கு காரணம் வந்து என்னோடய பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடுறாங்க. காலேஜ் மீட்டிங் நடக்கும்போது வந்து இந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து தீசஸ் அப்ரூவ் பண்ணால் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணாமல் இருக்கீங்க, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அந்த ப்ரொஃபஸரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே வந்து கரெஸ்ட் பண்ணேன், இதெல்லாம் ஒரு கேஸுன்னு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. திட்டி அனுப்பிச்சோட நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க போலீஸ்காரங்க வந்து இந்த கேஸை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த காலேஜில் வந்து கெஞ்சுவான், அந்த ப்ரொஃபஸர்கிட்ட, அந்த பொண்ணு ப்ரொஃபஸர்கிட்ட கெஞ்சுவான். இவன் வந்து அதெல்லாம் வந்து வாபஸ் ஆக முடியாது, உடனே வந்து இனிமேல் வந்து ப்ரொஃபஸர் வேலையை செய்ய விட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுவாங்க. உடனே வந்து அடுத்த நாள் வந்து இவங்க வந்து கவர்னருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கார் பைக் வந்து ரிப்பேர் ஆகி நடுரோட்டை வந்து நின்றுட்டுருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ப்ரொஃபஸர் கோவமாகி வந்து ஆம்பளை ப்ரொஃபஸர் தான் கோவமாகி வந்து அவளை அந்த பொண்ணை வந்து அடித்து தூக்கி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சிஎம் வந்து இந்த தடவை வந்து இது மாதிரி இது
முன்னாடி வந்து கருத்து கணிப்பு பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணால் இந்த தடவை வந்து அவங்க ஆட்சி பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனே வந்து சிஎம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து ஒரு போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார், இது மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸ் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸை தான் வந்தால் நம்ம எங்கே ஆட்சி பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர், இப்போ என்கொயரி தான் பண்ண வர்ற இன்வெஸ்டிகேஷன், அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு, இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸை வந்து உங்கள் ஓட்டு வந்து மாற்றி தரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இது மாதிரி அந்த பாடியை வந்து மார்ச்சிட்டு வந்து ஏதோ ஒரு நம்பர் பாடியாக வந்து மாற்றி விட்டுரு, அந்த யாரோ ஒரு லோக்கல் ரவுடி நாலு பேரை தூக்கி அந்த பாடியை வந்து நடுவற்றை போட்டு எரிக்க சொல்லிடு அப்படின்னு வந்து இவர் வந்து பிளான் போட்டு தராரு. அதே மாதிரி வந்து அந்த பாடியை வந்து நம்பர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்புறம் வந்து நாலு ரவுடிகிட்ட சொல்லி அதை வந்து நடுவற்றை வந்து எரிக்க சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவர் பேரை வந்து கேஸை வந்து மாற்றி இது பண்ணுவாங்களே, அப்போ வந்து சிஎம் வந்து இவருக்கு வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து அந்த நாலு பேரை வந்து கொண்டுரு அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து சொல்லிடுவார். இதை வந்து சிஎம் வந்து சொன்னதை வந்து என்ன சார் என்கவுண்ட்ரா யார் சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் வந்து கேட்டிருப்பாரு. மேலிடத்துலேருந்து ஆர்டரு அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்லி மழுப்பிருப்பான். அந்த நாலு பேர் வந்து இந்த குற்றவாளி கிடையாது, நாலு பேர் வந்து சும்மா கொலை பண்ணி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காண்டி வந்து சிஎம் பண்ண பிளான்னு சொல்லி பிருத்விராஜ் வந்து எல்லாமே வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா வந்து வெளியே உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட் மக்கள் எல்லாரும் வந்து கொந்தளிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த போலீஸ் ஆஃபர் மேலேயும் வந்து கடுப்பாயிடுவாங்க. இதுக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்டே இந்த போலீஸ் ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. போகும்போது இந்த கான்ஸ்டபிள் வந்து ஒரு தடவை வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்ப்பாரு. அப்போ என்ன நடக்குன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடியே வந்து யார் அந்த ப்ரொஃபஸர் கொண்டா அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அந்த கான்ஸ்டபிள்கிட்ட வந்து அந்த ப்ரொஃபஸரை டீட்டெயிலு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அந்த கான்ஸ்டபிள்கிட்ட வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டை வந்து நீ வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு வந்து அதையும் வந்து சொல்லி விட்டுருவார். இந்த சமயத்தில் அவர் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னா அப்போ வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணோட காண்டி நியாயம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என் பொண்ணுக்கு என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்கள் பையனுக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து இவர் பண்ணதான் வந்து தெரியும்ல, அதே தான் அவங்க பையனுக்கும் வந்து நடக்கும்னு வந்து சொன்னோடனே வந்து அவருக்கு உடனே வந்து ஷாக் ஆகிடுது. சமயத்தை வந்து அவரோட சிஎம் வந்து ஃபோன் பண்ணுறாரு, இனிமேல் நீ தான்ப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கட்டி விட்டுறாரு சிஎம். கொஞ்ச நாள் கழித்து வந்து இவரை வந்து மூணு மாதம் கழித்து போய் இவரை வந்து ஜெயிலில் போய் வந்து அந்த கான்ஸ்டபிள் போய் பார்க்குறாரு. கான்ஸ்டபிள் போய் பார்த்தோன்னே வந்து அந்த வக்கீல் யாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அவர் வந்து முன்னாடியே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தார், இவங்க கேஸ் ஆனது மூலமாக வந்து அவர் வந்து அவரோட கேஸுக்கும் வந்து ரீட் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணுன்னே வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. முன்னாடி ஐபிஎஸ்ஸாக இருந்தபோது வந்து இது மாதிரி வந்து இப்போ இருக்க சிஎம்மாக இருக்க அந்த ரீடர் தான் வந்து இவருக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. பிரச்சனை பண்ணதில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருக்காங்க, அதனால தான் வந்து இப்போ வந்து அந்த சிஎம்க்கு எதிராக வந்து இவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அதே மாதிரி பிருத்விராஜ் வந்து இந்த கேஸ் முடிஞ்சோடனே வந்து அவரை ஃபோன் பண்ணி வந்து மிரட்டியிருக்காரு. மிரட்ட மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் நான் வந்தால் உனக்கு எதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த காலேஜ் பிரசிடெண்ட் அந்த பொண்ணு வந்து இப்போ வர இருக்க எலெக்ஷனில் வந்து அவங்களும் வந்து நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இதோட ஜனகணமன இந்த படத்தோட பார்ட் 1 வந்து முடியுது. பார்ட் 1 வந்துக்கிட்டே இருக்குது, மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நன்றி.